ஆவியானவரே நானும்மோடு வாழ விரும்புகிறேன் உம் சாயலாய் மாற ஏங்குகிறேன் நம்மோடு பழக நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அதிகால வேளையில எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். தேசமே லாக்டவுன்ல இருந்தாலும் கர்த்தர் அநேக ஜபங்களின் மூலமா நம்மை பங்கு பெற செய்கிறார், நம்மோடு பேச விரும்புகிறார், அவரோடு வாழ விரும்புகிறார். நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்களில கண்களை மூடி ஆண்டவரே இந்த அதிகாலை நேரத்தில் அவங்களை நாங்கள் நோக்கி பார்க்கிறோமப்பா. இந்த காலை வேளையில் நம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் வந்து நிற்கிறோமப்பா. அப்பா வசனம் சொல்லுகிறபடி அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். காலை வேளையில் நாங்கள் மனிதர்களுடைய சத்தம் அதிகமாய் கேட்பதை பார்க்கிறோம், உம்முடைய சத்தத்தை அதிகமாய் கேட்க நாங்கள் வந்து நிற்கிறோம். காலையில் ஒரு பிரசன்னத்தில் நிரம்பி இருக்க நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. அப்பா உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. இருக்கிற இடங்களில எல்லாரும் ஆண்டவரை நோக்கி அப்பா உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்லுவோமா. தகப்பனே உண்மை நாங்கள் வரவேற்கிறோம், உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. காலை வேளையில பிரசன்னத்திற்காய் காத்து நிற்கிறோம், நீ மகிமை சூழ்ந்திருக்கும்படியாய் காத்து நிற்கிறோம் அப்பா. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை வரவேற்க போகிறோம். காலை நேரத்துல பிரசன்னத்தோடு கூட நாள் முழுவதும் பொழுதை கழிக்க போகிறோம். சேர்ந்து பாடி ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜாவும் பிரசன்னம் வேண்டுமையா, எப்போதும் எனக்கு வேண்டுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையார், உலகமெல்லாம் மாயையார், உங்க அன்பொன்றே போதுமையார், உங்க அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா, அப்பா காலை நேரத்துல நான் இன்னும் உங்களை அறியணும் ஆண்டவர், உங்களை அறிந்த அளவு என் புத்திக்கு குறைவா இருக்கிறதப்பா, நான் இன்னும் உங்களை அறியணும்னு கேட்கலாமா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, நான் இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஏசையா பிரசன்னம் பிரசன்னம்.
பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு வேண்டுமையா ராஜா உங்க பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு வேண்டுமையா அப்பா காலை நேரம் என்பது எங்கள் எண்ணங்கள் புதிதாகிற நேரம் எங்கள் சிந்தைகள் உண்மை நோக்கி பார்க்கிற நேரம் ஆமாப்பா காலை நேரத்துல பிரசன்னத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம் பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம் உண்மை பாடும் பொழுது உண்மை துதிக்கும் பொழுது உண்மை ஆராதிக்கும் பொழுது உன்னை பிரசன்னங்கள் ஆட்கொள்ளுகிறதை உணர்கிறோம் அப்பா பார்க்கிறவர்களும் உணர்வார்களாக கேட்கிறவர்களும் உணர்வார்களாக ராஜா இன்னும் தேடுகிறோம் அப்பா இன்னும் தேடுகிறோம் அப்பா இன்னும் நாடுகிறோம் ஆண்டவரே அதிகாலமே தேடுகிறே அதிகாலமே தேடுகிறே ஆர்வமூடன் நாடுகிறே நான் ஆர்வமூடன் நாடுகிறே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அப்பா உங்க பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம்ப்பா காலை வேளையில பார்க்கிற பிள்ளைகளோடு நீ பேசு கேட்கிறவர்களோடும் நீ பேசு இடைபடுவீராக இந்த கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் அதிகாலை வேளையில கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசிக்க போகிறோம் ஏசாயா 41:10 வேதாகமத்துல 846 ஏசாயா 41:10 நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஆமென் நாம் இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது 41:10 பார்த்தோம் என்றால் நீ பயப்படாதே நான் உன்னோடே கூட இருக்கிறேன் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாயிருந்தாலும் சரி தேவனை அறியாத பிள்ளைகளாயிருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நமக்கு எதிரியாக காணப்படுவது இந்த பயம் மட்டுமே வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 365 இடங்களில் பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் வருடத்துல 365 நாட்கள் இருப்பது எதற்காக என்றால் 365 நாளும் நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும் நமக்கு இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் அநேக காரியங்களை குறித்து பயப்படுகிறோம் ஒரு பக்கம் பணம் இல்லாததனால் வருகிற பயம் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களின் நிமித்தம் பயம் நமக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் நிமித்தம் வருகிற பயம் சூழ்நிலைகள் நிமித்தம் பயம் இப்படி அநேக பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிறது ஆனால் வசனம் சொல்லுகிறது பயம் என்பது பிசாசானவன் கொண்டு வருகிற ஒரு ஆயுதம் பயம் நமக்குள் இருக்குமானால் பயம் நம்மை ஆளுகை செய்ய இடம் கொடுப்போமானால் நம் ஆண்டவரோடு நெருங்கி வாழுவதற்கு மிகவும் கடினமான சூழ்நிலை ஏற்படுகிறது ஆனால் இந்த காலை வேளையில இந்த காணொளியின் மூலமாக பார்க்கிற நீங்கள் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நீ பயப்படாது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நம் அநேக நேரங்கள்ல இந்த பயம் நம்மை ஆளுகை செய்வதனால் ஆராதிக்க முடிவதில்லை ஆண்டவரை தேடுகிறதற்கும் முடிவதில்லை இரண்டு வகையான மனிதர்களை நாம் பார்ப்போம் என்றால் பயம் வரும் பொழுது ஆண்டவரை தேடுகிறவர்களும் உண்டு பயம் வரும் பொழுது ஆண்டவரை விட்டு ஓடுகிறவர்களும் உண்டு இதில் நாம்
ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிறவர்களா இருக்க வேண்டும். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த தைரியம் நமக்குள் எப்பொழுதும் இருக்குமானால் எவ்வளோ பெரிய பயமான சூழ்நிலையும் நாம் எதிர்கொண்டு விடலாம், எவ்வளோ பெரிய போராட்டமான காலங்களிலும் நாம் எதிர்கொண்டு விடலாம். இந்த பயத்தை நாம் புறம்பே தள்ள வேண்டும். இந்த பயத்தை நம்முடைய இருதயத்திற்குள் அனுமதிப்போமானால் நம்மால் எந்த வேலைகளையும் எந்த காரியங்களையும் சரியாக செய்ய முடியாது. ஆனால் இந்த வசனத்தை இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் உங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வீர்களானால் இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைய நாள் முழுவதும் இருந்து செயல்படும். இது இன்றைய நாள் மட்டுமல்ல, இந்த வசனத்தை நீங்கள் எப்பொழுதெல்லாம் வாசிக்கிறீர்களோ அத்தனை நாள் முழுவதும் இந்த வார்த்தை உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த வசனம் சொல்லுகிறது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ பயப்படாது. ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சில காரியங்களை குறித்து பயம் இருக்கலாம், அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத பயம் ஏற்படலாம், எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கலாம், நாளைக்கு வரப்போகிற பிரச்சனையை நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன் என்பதை குறித்ததான பயம் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற மனிதர்கள் கூட உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தலாம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த காரியத்திலும் யாருக்காகவும் பயப்படாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை பார்க்கிற நீங்கள் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் இருப்பீர்களாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி, அப்பா சில நேரங்கள்ல சில காரியங்களை குறித்து நாங்கள் பயப்படுகிறோம், ஆனால் இந்த காலை வேளையில உங்களுடைய வார்த்தை திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆமாண்டவரே, இன்றைய நாள் முழுவதும் இந்த வார்த்தையை எங்கள் வாழ்க்கையாய் நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். இந்த வார்த்தை இன்றைய நாள் முழுவதும் எங்களுக்கு ஒரு பலனுள்ளதாய் இருப்பதாக ராஜா. உங்களுடைய பிள்ளைகள் இன்றைய நாள் முழுவதும் பயணிப்பதற்கு இந்த வார்த்தை உதவி செய்யட்டும் அப்பா. உங்களுடைய கிருபையுள்ள கரம் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கட்டும், பார்க்கிற பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் எங்களோடு கூட இன்றைய நாள் முழுவதும் இருந்து பயப்படுகிற சூழ்நிலைகளில் பலன் தந்து பயம் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அனல் எங்களை மேற்கொண்டு நடத்தட்டும். பரிசுத்தாவியானவரே எங்களை வழி நடத்தும். கிருபையுள்ள கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வேலைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.